இந்த வீடியோ நம்ம போறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்திலையும் சேர்த்து கிட்டத்தட்ட எழுநூத்தி நாற்பத்தி எட்டு கிராம உதவியாளர் காலி பண்ணியிடங்கள் காலியா இருக்குது இதற்கான கல்வித் தொகுதி என்னன்னா மினிமம் நீங்க ஐந்தாம் வகுப்பு படிச்சிருக்கணும் மேக்சிமம் நீங்க டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் இதற்கு அப்ளை பண்ணுங்க ஏன்னா டுவெல்த் டிப்ளமோ ஐடி இந்த மாதிரி நீங்க நீங்க தாராளமா ஓகேதான் ஓகேங்களா எல்லா மாவட்டத்திலுமே வேக்கண்ட் இருக்குதுங்க உங்க மாவட்டத்திலே மாவட்டத்திலேயே வந்து நீங்க ஜாபும் வந்து வாங்கிக்கலாம் இதற்கான சேலரி என்னென்ன எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது இதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க என்ன இன்டர்வியூ இன்டர்வியூ போகுது போது எக்ஸாம் வைக்க போறாங்க அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ண வேண்டும் வரைக்கும் பாருங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்பில் தினமும் உங்க மாவட்டத்தில் எந்த வேலையை பறிவிச்சாலும் நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணிடுவேன் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் ஒரு சில எக்ஸாமுக்கான அப்டேட்ஸ் ஒரு சில முக்கியமான ஸ்கீம்ஸ் பற்றிலாம் நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புலையும் தெரிஞ்சுக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்து அறிவிச்சாங்க அப்படின்னா அந்த வேலைகளையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த குரூப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒருத்தாக இருக்கும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டச் பண்ணிட்டு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்திலுமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு கிராம உதவியாளர் காலி பணியிடங்கள் காலியாக இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர்கள் வந்து ஒரு பட்டியல் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த பட்டியலில் இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க அதை வந்து நீங்க உடனே நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாய் நிர்வாக ஆணையர் ஓகேங்களா அதாவது எஸ் கே பிரபாகர் அவர்கள் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வேக்கண்ட் வந்து அதிகமா இருக்கிறதால அதை நீங்க உடனே நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்காக இப்ப வரப்போற அக்டோபர் பத்தாம் தேதி ஓகேங்களா அக்டோபர் பத்தாம் தேதி அதற்கான விளம்பரம் நீங்க வெளியிடணும் அதாவது நோட்டிபிகேஷன் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இதற்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா நவம்பர் ஏழாம் தேதி ஓகேங்களா அன்னைக்கு வரைக்கும் நீங்க விண்ணப்பங்கள் வந்து பரிசீலிக்கலாம் அப்படிங்கறது எழுத்து தேர்வு நவம்பர் முப்பதாம் தேதி நடக்கலாம் அப்படிங்கறதையும் டிசம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஒரு பதினாறாம் தேதி அந்த தேதிகளை நீங்க நடத்தி முடிச்சிடணும் அதே மாதிரி பணி நியமன பாத்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்பதுக்குள்ள நீங்க கொடுத்துடணும் அவங்களுக்கு அப்படிங்கறது சொல்லிருக்காங்க ஏன்னா வேகன்ட் அதிகமா இருக்கதால கூடிய விரைவில் முன்னாடியே ரேஷன் கடைகள் இருக்கக்கூடிய காலி பண்ணி விஷயங்களையும் நீங்க டிசம்பருக்குள்ள நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்டேட் நம்ம சேனல போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் பதினாலாம் தேதி வந்து வெளியிட்ட ஒரு வருவாய்த்துறை அரசாணையே வந்து நீங்க பின்பற்றணும் அப்படிங்கறத சொல்றாங்க இப்போ இதற்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இருக்க போதுங்க அது எந்த தரத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு தரத்தில் தான் மேக்ஸிமம் இருக்கும் ஏன்னா அதற்கான கல்வி தொகுதியை வந்து இந்த கிராம உதவியாளர் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கு ஐந்தாம் வகுப்பு தான் சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஒரு பன்னெண்டாயிரம் பேசிக்கு அந்த மாதிரி இருக்குங்க சேலரி வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் அதற்கான சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ கிராமம் குறித்த தகவல்கள் அதே மாதிரி நில வகைப்பாடு கிராம கணக்குகள் அல்லது மாவட்ட ஆட்சியர் முடிவு செய்யும் ஒரு தலைப்பில் நீங்கள் ஒரு பத்தி வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தாங்க வைப்பாங்க இதற்கான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் உங்கள் சொந்த ஊர்லேயே உங்களுக்கான போஸ்டிங்கும் வந்து இருக்கும் ஓகேங்களா இதற்கான நேர்காணலும் வைப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முறையாக ஃபில்அப் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் கிளிப்பு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் அதே சேம் தான் கொடுத்துருக்காங்க இந்த பேப்பர் கிளிப் எல்லாமே நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன் இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி ஏன்னா இந்த கிராம உதவியர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு அடுத்த ப்ரொமோஷனே பார்த்திங்கன்னா விஏஓஓஓ தான் ஒரு சிலர் வந்து குரூப் ஃபோரில் நான் விஏஓ தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ நீங்களும் இந்த வேலைக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ அதற்கு முன்னாடி அதில் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா அதற்கான சான்சஸும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது மேக்ஸிமம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதற்கான நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் இப்போ இன்னும் ஒரு பத்து நாள்ல வந்துரும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு நாள்ல வந்துடும் அதற்குள்ளே வந்து அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சேனல் உடனே அப்டேட் பண்றேன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி